பொதுவாகவே பார்த்தீங்கன்னா சோஷியல் மீடியாவில் செம பரபரப்பாக இருக்கிற நிறைய கெஸ்ட் இருக்காங்க. அந்த வகையில் சமந்தாவும் ரொம்ப ஆக்டிவாக இருப்பாங்க. அவங்க ரீசெண்டாக எந்தெந்த விஷயங்கள் ஃபோட்டோ எடுக்கிறாங்களோ, செல்ஃபி எடுக்கிறாங்களோ, எது எடுத்தாலும் அவங்க டக்குன்னு ஃபோட்டோ போட்டுருவாங்க. இன்ஸ்டாகிராம்லேயோ ஃபேஸ்புக்லேயோ ட்விட்டர்லேயும் போஸ்ட் பண்ணுவாங்க. அந்த வகையில் இவங்க பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக ட்விட்டரில் ஒரு ஃபோட்டோ போட்டிருக்காங்க. அந்த ஃபோட்டோ பார்த்த உடனே எல்லாருமே ஒரு மாதிரி மெய் செலுத்து போயிட்டாங்க. எப்பயுமே இவங்களோட செல்ஃபி அதெல்லாம் பார்க்கும்போது நமக்கே ஒரு மாதிரி ஜர்க் வாங்கினாலும், இவங்க அவங்களவே காமிக்காமல் அவங்களோட இன்னர் வேர்ஸ், அவங்களோட வளையல், தோடு, இந்த மாதிரி பல விஷயங்களை அப்படியே ஒரு டேபிளில் வச்சு ஒரு ஃபோட்டோவாக எடுத்து போட்டிருக்காங்க. அந்த ஃபோட்டோ பார்த்த உடனே பலரும் வந்து லைக் பண்ணியிருக்காங்க. சிலர் பார்த்தீங்கன்னா கமெண்ட்ஸ் பண்ணியிருக்காங்க. அந்த கமெண்ட்ஸ்லாம் சமந்தா படிச்சுட்டு இவங்க ரொம்பவே கஷ்டப்பட்டுருக்காங்க. அப்படி என்ன கமெண்ட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் நாகார்ஜுனாவோட ஃபேமிலியில் கல்யாணம் பண்ண போகிறீங்க, அந்த வகையில் இருக்கும்போது நீங்கள் இந்த மாதிரிலாம் அந்தரங்கமான ஃபோட்டோஸ்லாம் இன்ஸ்டாகிராம் ட்விட்டரில் என்ன போட்டிங்கன்னா ரொம்பவே அசிங்கமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பேசியிருக்காங்க. அந்த ட்விட்டர் படித்த சமந்தா என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த போஸ்ட்டை டெலிட் பண்ணியிருக்காங்க. அதை டெலிட் பண்ணது மட்டும் இல்லாமல் இவங்க ஒரு ட்வீட் பண்ணியிருக்காங்க. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஜென்ரேஷனில் ஏன் இவ்வளோ முட்டாள்தரமாக இருக்கீங்க? அது மட்டும் இல்லை, ஒருத்தரை நீங்கள் கணிக்கணும்னா அவங்களோட ட்ரெஸ்ஸை வச்சு தான் நீங்கள் பார்க்குறீங்க, அவங்களோட மனசை பார்க்க மாட்டேன்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களை பார்க்கும்போது ரொம்ப ஷேமாக இருக்குன்னு ட்வீட் பண்ணியிருக்காங்க. இந்த நியூஸில் என்ன ஒரு பியூட்டின்னு பார்த்தீங்கன்னு வைங்களேன், இந்த ட்விட்டுக்கு ஒரு 3 பேர் தான் கமெண்ட் பண்ணியிருக்காங்க நல்லா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு, பட் மீதி 45,070 பேர் லைக் பண்ணியிருந்திருக்காங்க. இதுலேருந்து என்ன தெரியுது, அந்த 3 பேரை விட்டோம்னா இந்த மாதிரி கில்மாவோ ஃபோட்டோ இல்லைங்க, அந்த மாதிரிலாம் இல்லாமல் ஸோ நல்ல விஷயங்கள்லாம் ஷேர் பண்ணுவாங்க அப்படின்ற ஒரு விஷயம் தான். ஒருத்தர் ஏதாவது ஒரு விஷயம் போட்டாங்கன்னா அவங்க ஹர்ட் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்ல வந்துக்கிறோம். இந்த நியூஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் நெட்டிவ் ஃபார் யூவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.